பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பல பலனி மின்னோ பவள கண்ணாடி உன்னுடைய தந்தை நாம் திருமணம் விட்டு இறந்து விட்டான் அம்மா நீங்க கவலைப்பட வேணாமா அப்பா இல்லனே இனிமேல் நான் இருக்கிறேன் உங்களுக்கு மக காலம் முழுவதும் இனிமேல இப்போதே வேலை தேடி புறப்படுறேன் கை நிறைய சம்பாதிச்சு உங்களை காலம் முழுவதும் கண்கலங்காம நான் பாத்துக்கிறேன்மா பசி எடுக்குதுமா வீட்டுல பழுது இருக்குதுப்பா மாமா போதும் குடி பெருசலி உச்சி குடி வணக்கம் கலைஞ நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து சாந்தி சத்திய என்ற பெயரோடு வாழ்த்து கொண்டு வருகிறேன் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வாழ்த்து மாநில பிறவியல் மர தமிழக இயந்திரத்தை பாலூர்
ஆட்டி சீராட்டி பஞ்சபதரை சேர்ந்துட்டி பாலாட்டி தமி ஊட்டி தன் மான உணர்வூட்டி எதை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்தவருடைய அறிந்த வயது பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுமலை எண்ணங்கள் பிறந்தவரை காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக எடுத்தளித்து நினைய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்தவருடைய நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அழுத்தல் காத்திர சொல்லக்கூடிய முத்தொழுக்க தலைவனாக இருக்கும் இந்த இறைவனுக்கு முதலுடக்கம் இந்த கரிகராற்றை கருணாகரன் கருணாகரன் என்ற நாமதை வைத்து கருணாவதி என்ற மந்தியை வளர்த்தி ஆண்டவன் அருளால் நாங்கள் இருவரை இல்லத்தில் இடமட்டி அழகான பெண் குழந்தை ஒன்று இன்றி அந்த குழந்தைக்கு சாந்தி என்று பெயரிட்டு சிறப்பான முறையிலே வளர்த்து ஆளாக்கிவிட்டேன். மகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். அவளுக்கு காலகாலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி கருணாவதியை சந்திக்கலாம். அந்த படிப்புல விட்டு பள்ளியில சேர்க்க போறேன். சேர்க்க போறேன் சொல்றீங்க, என்ன எத்தனாவது சேர்க்க போறீங்க? வாய மூடுமா பாக்குற பசங்க எனக்கு கேலி செய்வாங்க. படிக்கிறதுக்கு வயசு கிடையாதுமா, 5 வயசுல இருந்து சாவர வழியும் படிச்சுட்டே இருக்கலாம். கலைவாணியே படிக்கிறான்னா நம்ம என்ன மாதிரி என்ன கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவோ சரஸ்வதி அவளே படிக்கிற மகளே
ஒண்ணாவது எதுக்கு தெரியுமா? எதற்காக? உலக அனுபவம் தெரியணுமா? சரிங்கப்பா. அதற்காக தான் கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியா இருக்கேன். வாத்தியா நானே வந்தாச்சு, 9 மணி ஆகுது, வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறுகுழுந்த தவணைதான் சரியில்லை, வரட்டு பார்க்கலாம். வரும்போது சாப்பாடு போறாங்க. நாளைக்கு மறைகளுக்கு சார், நான் காலையிலேயே பையத்தின் கிளம்பிட்டேன் சார். சரி, எங்க அம்மா நடு நடு போட்டாங்க சார், காஞ்சி வாங்கிட்டு குத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை ஐந்துனா தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்துட்டேன் சார், குழந்தை ஐந்து சார், குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா போனாங்க சார், எங்க அம்மா நடு வச்சாங்க சார், எங்க அம்மா கூப்பிட்டு சார், எங்க அம்மா இருந்தாங்க சார், எங்க அம்மா குழந்தை கொடுத்தேன் சார், எங்க அம்மா வேற மேல உட்காந்து பால் கொடுத்தாங்க சார். நான் எதிர் நின்று பார்த்துட்டேன் சார், குழந்தை எதுவும் ஏழு வர சொன்னாங்க சார், குழந்தை தீக்கா சார், ஏழு பாரு சார், மையத்தில் வெளியே வந்து சார், எரிமாள் கத்தி சார், ஓட்டு போய் குளமாட்டு சார், குட்டியாந்து கட்டு சார், வெட்டி குடிக்கு போன சார், மையத்துக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு எத்தனை சார் சொன்ன அடிக்கிற நல்லா வச்சேன். ஏன் சவுகுரி பட்டா பாரு சர்டிபிகேட் கொடுத்தா கொடுத்தா நான் போய் பால் வடிவில் சேர்த்துக்கிறேன். அங்க சேர்த்து ஆயம்மா விட்டு விடுறாங்க. ஆமா, ஆயம்மா பட்டு கோழி விட்டு விடுறாங்க, அபிச்சு உரிச்சு கொடுப்பாங்க. ஆயம்மா உரிச்சு இல்லையா? விட மாட்டாங்க. எனக்கு வர கபில் கபில்
கோய்கறி சாப்பிட்டோம் ஒன்னு சொல்லி தப்பு இல்ல இதுவரைக்கும் என்ன வார்த்தை முருங்கான என்ன பேரு மல்லிகா உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் தெரியும் எப்படிமா அதெல்லாம் சார் நான் கிளாஸுக்கு மாநிட்டு இல்ல காலையில எழுந்து இந்த ஊர் ஒரு சுத்திக்கிட்டே பச்சை என்ன பண்றாங்க பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பைய எடுத்துட்டு வருவேன் அதிகமாகும் சரி அதெல்லாம் விடுங்க
நேத்து வீட்டு பாடம் முடிச்ச படிச்சா இல்லையா சார்? மனபாடம் பட்டு சார், ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல பத்துக்கு பாடம் ஏத்தனை படிச்சாதான் பாடம் ஏறுதா சார்? எங்க ஊரு சின்ன ஊரு சார், எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க, திண்ணுமேல பாய பட்டாங்கன்னா நாங்க நானும் எங்க அக்காலும் பத்துவோம். அக்கா தான் சொல்லி கொடுத்துக்கா. ஆமா சார், சொல்லி பாக்கலாம். ஊச்சி ஊச்சி கவி தட்டி ஊட்டா பித்தி கட்டி காத்துக்கு ரெண்டு கட்டி கையில கையங்கடா தோல உருக்கடா தொடிகளை ஏத்தரா ஏத்தரா நீ ஏத்தடா. அறம் செய்ய விரும்பி, அறம் செய்ய விரும்பி, அறம் எதனா செய்யப்படுகிறது, விரும்பினால் செய்யப்படுகிறது, ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். இருமாடு இருமாடு, அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள். தர்மமா சார்? தர்மம் செய்ய ஆசைப்படு. இருந்தா பண்ண மாட்டோமா, நாங்களே தான் வேலை எடுத்துட்டு சுத்திக்கிறேன். நீ தர்மம் செய்யணும் நினைச்சாலே கடவுள் உனக்கு நிறைய கொடுப்பாரு. வரும்போது பண்ற சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். அங்கே சார் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க சார். ஆறுவது சினம், ஆறுவது சோறு மீறுவது சாம்பார் சாப்பிடுவது ரசம் அப்பளம் பொரியல் வடை பாயசம் கருவம் முட்டை மீன். ஏய் தீனி மாடு, எல்லாம் தீனி ஞாபகமே தான் உனக்கு, ஒண்ணுத்தி விட மாட்டியா? ஆமா சார், என் வயிறு நான் சாப்பிடுறேன். சரி விடுங்க, ஒழுங்கா படிக்கிற சரியா? இன்னைக்கு புத்திதா மாணவர் வராங்க, சேர்க்கணும் ஒழுங்கா இருக்கணும். வாய் யாரோ புச்சா சேர்க்க போறாங்க உங்களுக்கு, ஐயோ இது ஏன்டா சேர்க்க போறாங்க? முடிச்சு போட்டு வணக்கம் வணக்கம் வாங்கம்மா வணக்கம். கரும்பு போட்டுறாங்கடிக்கிற மாதிரி கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி, அழகே அழகே உன் மனைவி காக்கவா உங்கட்ட ஒண்ணு சொல்லணும். உன்ன ரெண்டு வைக்கணும், அப்பதான் உருவிட போறேன். பாட்டு பாடுங்க. வணக்கம். நல்லாடி சேர்த்துலமா ஒன்னாவது
வரீங்களா? ஓகே சார். போய் என்ன கேக்காத போவாது கம்முனு. ஏய் மச்சான், லேடிஸ் மேலாம் கை வைக்கூடாது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? யாருக்கு யாரு டிஸ்ட் விட்டு கொடுக்கறாரு? அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க உட்காரணும். என்ன ஒரு புதுசா ஒரு பெண்கள் என்ன பண்ணி பெரிய விளக்குமுறை சொல்வார், எழுதிய அவர் இல்ல தெரியுமா? திருக்குறள் ஏற்றது யார்? பாலகாட்டு குஞ்சுமணி. குண்டுமணி எருமாடு. ரஜா நீங்க யாராவது சொல்லுமா குழந்தைங்க? வெரி குட். ஏன் சொல்லு? ஏன் சொல்லுடா சொல்ற? ஏன் சொல்ற? ஏய் ஸ்டாண்ட் அப்னா ஏந்திரா, ஏஞ்சி நில்றா. அவன் 9th கிளாஸ்ல படிக்கிறான், கிளாஸ் விட்டு வெளிய போறத அடிச்சிட்டு போறான். ஏஞ்சி நில்றா. ஏய் ஏய் கம்பளி சூதா விடுவாரா? பொதுவாங்க அனுமதி இல்லாத மேல கை வைக்கிறான்.
பாரு மச்சான், என் பர்மிஷன் இல்லாத மேல கை வைக்க. குருவாய் பாசமா வைக்கிற வாய் கைய டேய் எருமாடு பாரு, இன்னைக்கு தான் வந்து குழந்தை என்ன அழகா படிக்குது, நீ என்ன பல்லு நோட்டி சார் அந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சு யாத்திருக்கா, அதுக்கு ஏத்து எங்களை இவ்வளவு தொலைவு காரணத்தை எங்க தியாரா கிட்டமாமா போட்டு நவுத்துக்கலாம் சார். நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன ஆம்பளை பசங்களுக்கு சொல்லும் போது நீட்டா சொல்லி விட்டுற, லேடிஸுக்கு சொல்லும் போது மட்டும் பிட்டு விட்டா சொல்ற. சரி என்னது நீட்டா சொல்லு சார். பார்க்கலாமா சொல்லுமா சொல்லுங்க சார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பயணம் கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பயணம் கற்கை நன்றே. சார் தப்பு தப்பா சொல்லு சார். என்ன தப்பு சார், அந்த திருக்குறள் மேல சொல்லக்கூடாது சார். எப்படி சொல்லணும், நான் கரெக்டா சொல்லட்டுமா சொல்லு. கடிக்கும் நண்டே கடிக்கும் நண்டே குடிக்க போனால் விரல் ஊங்கு உதகுத்தோட துண்டாகுற ராஸ்கர் சார். வழியில ஏடபடமா கை விட்டா நண்டு கடிக்கும் சார். திருக்குறள் தப்பா சொல்லியா எருமாள் நாகாக்கன் ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கணும் இல்லை, இந்த நாவை காக்க வேண்டும். இந்த நாவை இறக்கணும் ஒரு கிலோ மிளகாவை சரி சார், காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் சார், என்ன மிளகாய் பரவாயில்ல மாறிட்டு வரேன் சூப்பர்வை. ஏய் அது இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும், அவங்க ரெண்டு பேருக்கு சீதி வேதி வரும். உங்க ரெண்டு பேருக்கு வரலையே இருமாடு, ஆளுக்கு அரை கிலோ வரும். அரை கிலோ சொல்லணுமா? ஆமா தெரிஞ்சு நாளைக்கு சொல்றேன் சார். எழுந்துங்க பள்ளி கூட முடிஞ்சது வீட்டு கிளம்பலாம் சார். இப்பதான் வேகுது சார் வேற அப்பா அப்பா அவுத்து. ஏய் மறுபடியும் நாளைக்கு நேரத்தில் வரணும் சரியா சார். ஒரு வாத்தியார் கூட்ட எழுதுன்னு கேட்கணும். என்ன சார் எதுங்க கூட்டணும் எழுதுன்னு கேட்க மாட்டேன்னா கேட்க மாட்டேன். புதுசா